ஹை ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு வீடியோலேயே பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு 5 லைக் டார்கெட் வைக்கலாம் கைஸ். அந்த 5 லைக் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன் அந்த வர ஸ்பாட் டவரை பற்றி ஸ்பெஷல் வீடியோ பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேறு கதையாக போயிடுச்சு. சரி, அதை பற்றிலாம் இப்போ பேச தேவையில்ல. ஃபஸ்ட் ஸ்டார் ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்த்துருவோமா? ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார் ரைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரா டேரன் அதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க போதுன்னு சொல்லலாம். June 29 to July 6 வரைக்கும் இருக்க போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகோ மோல்டர்ஸ் ஜாப்டோஸ் இந்த மூணு லெஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா July 6 to July 13 தெரிய இருக்க போகிறாங்க. ரெஜிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிலிக்கு வரப்போகுது கைஸ் மறுபடியும் ரைட்ஸ் கூட சொல்லலாம். ரெஜிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா July 13 to July 25 வரைக்கும் இருக்க போகுது ரைட்ஸில். அப்புறம் ரெஜிடாக வந்து பார்த்தீங்கன்னா July 25 to August 4 வரைக்கும் போகிறது ரைட்ஸில். அது முடிவு மெகா ரைட்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது மெகா ரைட்ஸும் நடக்க போகுது. அந்த மெகா ரைட்ஸை பற்றி பார்த்துருவோமா? மெகா ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மெகா சேபிளை தான் கைஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. June 29 to July 6 வரைக்கும் தான் இந்த மெகா ரைட்ஸ் இருக்க போகுது, அதாவது மெகா சேபிளைக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் பிளாஸ்ட் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெகா பிளாஸ்ட் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது July 6 to July 13 வரைக்கும் இருக்க போகுது. மெகா பிளேசிகன் அப்படின்ட்டு பார்க்கும்போது July 13 to July 25 வரைக்கும் மெகா ரைஸில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டைரா நெட்டார் மெகா இப்போ தான் ஃபஸ்ட் அஃபிஷியலி டைரா நெட்டார மெகாவாக அறிவிச்சிருக்காங்க நம்ம போக்கேமான் கோல. அது வந்து பார்த்தீங்கன்னா July 25 to August 4 வரைக்கும் மெகா ரைஸில் இருக்க போகுது. சரி, ஸ்பாட்லெட் அவர்ஸ் என்னென்னா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா July 4 ரஃப்லெட் ஸ்பாட்லெட் அவர் அறிவிச்சிருக்காங்க. ரஃப்லெட்டுக்கு 2x ஸ்டார்டர்ஸ் கிடைக்க போது தான், அதாவது 600 ஸ்டார்டர்ஸ் கிடைக்க போகிறதா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் July 11 வந்து பார்த்தீங்கன்னா வால்மீர் ஸ்பாட்லெட் அவர் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x XP ஒரு வால்மீரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் July 18 வந்து பார்த்தீங்கன்னா ரைஹான் கம்யூனிட்டி நடக்க போகுது, அதாவது ஸ்பாட்லெட் அவர் நடக்க போகுது. 2x கேண்டி கிடைக்க போகுது கேச்சிங்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யங்குஸ் ஸ்பாட்லெட் அவர் நடக்க போகுது. அதில் 2x ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சரி, அப்புறமேட்டுக்கு ஃபீல்ட் ரிசர்ச் பிரேக் த்ரூஸ் அப்படி இதெல்லாம் பார்த்தலாமா? ஓகே, இந்த மாதத்தோட ஃபீல்ட் ரிசர்ச் பிரேக் த்ரூஸில் எதெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேப்லாய் பெல்டம் ஆடினும் ஃபஃப்ரூ நாய்பேட் கூமி இதெல்லாம் தான் கைஸ் நம்ம ஃபீல்ட் ரிசர்ச் பிரேக் த்ரூஸில் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஈவெண்ட்ஸ் உருப்பட்டது வரப்போகுது. அந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது 7th anniversary நம்ம போக்கேமான்கோட 7th anniversary நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா July 6 to July 12 வரைக்கும் நடக்க போகுது. அப்புறம் ஸ்குடில் கம்யூனிட்டி டேவும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 PM to 5 PM July 9 தான் கைஸ் நடக்க போகுது. July 9 அன்றைக்கி ஸ்குடில் கம்யூனிட்டி டேவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேச்சிங் சம் ஜெட்ஸ் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு புது ஈவெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கானோட சொல்லலாம். அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா July 15 to July 16 வரைக்கும் நடக்க போகுது. அப்புறம் ரியலு ஹெச்டே அப்படின்ட்டு ஒரு டேவை அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே, July 22 நடக்க போகுது கேஸ் இந்த ரியலு ஹெச்டே. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 PM to 5 PM நடக்க போகிறதா இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்வென்ச்சர் வீக் அப்படின்ட்டு இப்போதைக்கு புது ஈவெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா July 27 to August 2 வரைக்கும் நடக்க போகுது அட்வென்ச்சர் வீக். அதுலேயும் ஸ்பெஷலான பொக்கெமான்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறதா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு கால ஹட்டியான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரே லைக் பண்ணுறங்க. ஓகே, அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்க போகிறது என்ன அப்டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேசிவான அப்டேட்டாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை கம்யூனிட்டி டே மறுபடியும் நடக்க போகுது. இந்த மந்தில் மட்டும்தான் 2 கம்யூனிட்டி டேஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் குடில் கம்யூனிட்டி டே ஒன்று, ஜூலையில் ஒரு கம்யூனிட்டி டே ஸ்பெஷல் கம்யூனிட்டி டே வச்சிருக்கிறதா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அது July 30 2 PM to 5 PM தான் கேஸ் நடக்க போகுது. அது என்ன கம்யூனிட்டி நான் அஃபிஷியலாக அறிவிக்கல கேஸ். அது மாதிரி அறிவிச்சானா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கால் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கேஸ். பை பை.